சபாசதோம் மாநிலிய அத்தியக்ஷ் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை வீரரும் நமது நாடாளுமன்றத்தின் முதல் சபாநாயகருமான கணேஷ் மௌலாங்கரை நினைவு கூறுவோம். அவர் நவம்பர் 27 1888 பிறந்தார். சுதந்திரம் பெற்ற இந்திய தேசத்தின் முதல் சபாநாயகர் என்பதால் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல், வசதி செய்து கொடுத்தல் என்பதோடு அவருடைய வேலை முடியவில்லை. ராஜதந்திரியாக இருந்து, நிறுவன தந்தையாகவும் இருந்து, விதிகளை நிலைநிறுத்துதல், வழிமுறைகளை பின்பற்றுதல், மரபுகளையும் பழக்கங்களையும் இந்தியாவின் எண்ணங்களுக்கு பொருந்தும் வகையில் உருவாக்குதல் போன்ற கடமைகளும் அவருக்கு இருந்தன. குஜராத் மாநிலத்தில் பரோடாவில் பிறந்த மௌலாங்கர் வழக்கறிஞர் தொழில் செய்து வந்தார். சமூக சேவையில் அவர் கொண்டிருந்த ஆர்வம் தேசிய தலைவர்களான சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி ஆகியோருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள அவருக்கு அது வாய்ப்பாக அமைந்தது. 1930-40களில் குஜராத்தில் நடந்த விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டார் மௌலாங்கர். பலமுறை அவர் சிறைப்படுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வரை பல்வேறு காரணங்களுக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அகமதாபாத் நகராட்சியின் வளர்ச்சிக்காக தன் 20 ஆண்டுகளை அவர் அர்ப்பணித்தார். பம்பாய் மாகாண சட்டசபையில் அகமதாபாத் பிரதிநிதியாக 1937 அவர் தேர்வு செய்யப்பட்டார். 1946 இந்திய சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் அதன் தலைவராகவும் அவர் செயல்பட்டார். அரசியலமைப்பு சபையின் சபாநாயகராக நவம்பர் 17 1947 தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவம்பர் 26 1949 சுதந்திர இந்தியா அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட கையோடு மௌலாங்கர் தற்காலிக நாடாளுமன்றத்திற்கு சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். 1947 முதல் 1952 நிரந்தர நாடாளுமன்றம் அமைக்கும் வரை தொடர்ந்து சபாநாயகராக அவரே விளங்கினார். 1951-52 முதல் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே பிரதிநிதித்துவ பாராளுமன்றம் சிறப்பாக பிரச்சனைகள் இன்றி நடைபெறுவதற்கு தேவையான விதிகள், நடைமுறைகள், வழக்கங்கள், மரபுகள் ஆகியவற்றை மௌலாங்கர் தயார் செய்து சரிபார்த்து உறுதி செய்தார். ஒரு முழுமையான சுதந்திர இந்தியாவின் முதல் நாடாளுமன்ற சபாநாயகராக மே மாதம் 15 1952 மௌலாங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது யாருக்கும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை. நாடாளுமன்ற சபாநாயகராக பணியாற்றிய காலத்தில் பல புதிய விதிகளையும் நடைமுறைகளையும் அறிமுகப்படுத்தினார் மௌலாங்கர். புது சூழலுக்கு பொருந்துமாறு முன்பிருந்த சில விதிகளையும் மாற்றி அமைத்தார் இவர். அவரது முயற்சியால் கேள்வி நேரம் என்பது உருவாகி பின்னர் அதுவே வழக்கமாகிவிட்டது. நாடாளுமன்ற தொடர்களில் அது ஒரு அர்த்தமுள்ள அம்சமாகவும் மாறியது. குறுகிய கால அறிவிப்புடன் கேட்கப்படும் கேள்விகள், அரை மணி நேர விவாதங்கள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார் மௌலாங்கர். அவை அரசாங்கத்தை நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பாக்கின. குடியரசுத் தலைவர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பற்றிய விவாதம் மௌலாங்கரால் தொடங்கப்பட்டதாகும். அரசியல் அமைப்பில் நாடாளுமன்றத்தின் உயர் தன்மையையும் சுதந்திரத்தையும் உறுதி செய்யும் நோக்கில் நாடாளுமன்றத்திற்கு தலைமை வகிக்கும் அலுவலர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சுதந்திரமான பாராளுமன்ற நாடாளுமன்ற தனிச் செயலகம் ஒன்றை தொலைநோக்குடன் அவர் உருவாக்கினார். அகமதாபாத்தில் 1956 பிப்ரவரி 27 மௌலாங்கர் அகால மரணம் அடைந்தார். மௌலாங்கர் தனது 50 ஆண்டு சுயநலமற்ற சேவையால் சபாநாயகர் பொறுப்பிலும் இந்திய நாடாளுமன்றத்தில் அவரது ஆளுமையால் அழுத்தமான பதிவை விற்று சென்றுள்ளார். அந்த மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். இன்று இந்தி மொழி கவிஞர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அவர்களின் பிறந்த நாளாகும். 1907 இதே நவம்பர் 27 பிறந்தவர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன். அலக் அலக் பத்து பத்துலாத்தே சப் பருமையே பத்துலாத்தாம் ராஹ் பக்கடு தூ ஏக்கு சலா சல்
புகழ்பெற்ற நடிகர் அமிதாப் பச்சனின் தந்தையான கவிஞர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து இந்திய சுதந்திரத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வளர்ந்தவர் கவிஞர் ஹரிவன்ஸ் ராய் பச்சன் அவர்கள். காந்தியத்தின் அகிம்சை தத்துவத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் இவர். கவிஞர் 1947 ஆகஸ்ட் மாதம் 15 இந்தியா விடுதலை பெற்றதை ஒட்டி சமர்ப்பிக்கப்பட்ட அவரது கவிதைகள் மூலம் அவரை நாம் நினைவு கூறுவோம்.